வணக்கம். அண்ணன் பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மைக் ஆனே பண்ணலையா? கேட்குதா? ஓகே. இந்த அரங்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சவுண்ட் எஃபெக்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு பண்ணலாம். இது ஏற்பாடு பண்ணதுக்கும் என்னை அழைச்சமைக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட போகும்போது பக்கத்து டேபிளில் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நிறைய பாடல்கள் சொல்லும்போது ஐயோ இதை அவன் சொல்லியே சொல்லியான்றது அந்த மாதிரி அதிஷா பேசும்போது ஒன்று யோசித்தேன். ஆக்சுவலாக இது குல்சார் வந்து அந்த தையா தையா பாட்டுக்கு வந்து ஜின்கே சாவ் ஜின்கே சர்ஹோம் இஷ்கி சாவன் பாவுக்கே நீச்சே ஜன்னத்து ஹோகின்னு எழுதியிருப்பார். எவனுடைய சிரசில் காதலின் நிழல் விழுகிறதோ அவனுடைய பாதத்தின் கீழ் சொர்க்கம் இருக்கும் அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டு இது தமிழை நம்மளால் என்ன பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து அந்த கேஸ்ட்டு வாங்கி பார்த்தா நம்மளால் காட்டு வழியேகும் கரிச்சாங்குருவிகளே பாதகத்தை காத்திருக்கா அப்படின்னு எழுதியிருப்பார். கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. அவர் இவர் சொன்ன மாதிரி அது இந்தி லிரிக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட அதுதான் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படம். நீங்கள் அதில் லிப்ஸிங் எல்லாமே பார்த்தாலுமே ஹிந்திக்காக தான் இருக்கும். அதனால தான் ஓகே. இப்போ நம்மளுடைய பாடல்களுக்கு வரும். நான் ரொம்ப பெருசாக ரெடி பண்ணல. பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது இந்த பாடலில். இது என்னென்னா தமிழ் ஃபிலிம் மியூசிக்கோட மிகப்பெரிய ரசிகன். அதுவும் பாட்டு வரிகளை ரொம்ப கவனித்து கேட்குற ஆளுன்னு நானாக நினச்சிக்கிற ஒரு ஆள். ரொம்ப எதுக்கு இப்படி எழுதினாங்க, ஏன் இந்த வரியை போட்டாங்க அப்படின்லாம் எழுதுவேன். வைரமுத்து வாலி யார் எழுதுனா அந்த காலகட்டத்தோடு ஒட்டி எழுதுவாங்க இல்லையா. இப்போது வாலி பார்த்திங்கன்னா நிறைய பாடலாம் அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டானது எழுதியிருப்பார். சில்லல்லவா பாட்டில் வந்துட்டு நிறைய பேர் எப்படி இருக்கும் அந்த வெங்காய விலை போல் இறங்காதுன்னு எழுதியிருப்பார். அப்போ வெங்காய விலை இருக்கும். அதோட பெஸ்ட் அதில் வந்து ஒரு முத்தம் கேட்குற ஒரு வரி வரும். ஓகே, ஞாபகம் வரல. ஞாபகம் ரொம்ப சொல்கிறேன். ஆ அதை நான் சே இதே எட்டு வரல. ஃபோனை வேறு எடுத்துகிட்டு வரல. இல்லை வேண்டாம். ஆக்சுவலாக அதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப அது ரொம்ப வருஷம் கழித்து கண்டுபிடிச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வரிகளை கேட்டு ரசிக்கிற நான் வந்து இதை எப்படி கவனிக்காம விட்டேன் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி கேட்க போகிற ஏழு பாட்டுமே பாஸ்கர் சக்திக்கு பிடித்த பாட்டுகள் தான். ஆனால் இந்த ஒரு பாட்டு அவர் படைத்த பாட்டு. ஆக்சுவலாக அவரே எழுதின பாட்டு. கலைஞர் பாஸ்கர் சக்தி எழுதின இந்த பாட்டை அவர் சொன்னப்போ நான் சொன்னேன் இதை விட வேறு ஒரு இதே வேண்டாம் அப்படின்னு. நான் அந்த பாட்டு சொன்னோன்னே எம்டன் மகன் சொன்னோன்னே கோலி குண்டு கண் அப்படின்னு என் மைண்டில் வந்தது. அதுதான் ஆஃபீஸாக வரும். கோபிகா வர பிடிக்கும். அப்புறம் இந்த பாட்டு சொன்ன உடனே அவர் பேசிகிட்டே பார்த்தோன்னே பாஸ்கர் சக்திங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா எழுதியிருந்தார் வேறு. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு லிரிக்கை விட மது பாலகிருஷ்ணன் ஒரு லிரிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கேட்டு நான் திப்புக்கு பதிலாக மது பாலகிருஷ்ணன் ஃபுல் பாட்டு பாடியிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னொன்று ஒரு பாடலோட இடை இசை அப்படிங்கிறத நம்பவே முடியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோ லைவ்லியாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் கடைசியில் அந்த சவுண்டு முடிகிற இடத்துல வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக 8 மணி ஆகிருக்கும் கடிகாரத்தில். அது கடிகார சவுண்டு தான். அந்த கடிகாரத்தோட டிக்டிக்கு பாட்டு ஃபுல்லாக வந்துட்டுருக்கும். இது ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கல்யாணமான உடனே முதலிற்குண்டான ஒரு பாடல் தான். மலையில் பிறந்து கடலில் கலக்கும் நதிகளைப் போல் நாம் அப்படிங்கிற வரி வரும்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த நதி ஓடுற சவுண்டு எல்லாமே இருக்கும். எனக்கு இந்த பாட்டு எனக்கு இளையராஜா மேலே மிகப்பெரிய கோபம் ஒன்று என்ன இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட 30-40 வருஷம் அவர் ஒருத்தரை பாட மட்டுமே கேட்க வச்சுட்டாரு அப்படிங்கிற கோபம் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக கசல்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப கசல் கேட்டுட்ருக்கேன். 1-2 வருஷமாக நான் யோசிக்கும்போது அப்போவே இதெல்லாம் கேட்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். எதுவுமே ஃபாரின் லாங்குவேஜ் எந்த மியூசிக்குமே இல்லை. பூரா இளையராஜான்னு உட்கார வச்சிட்டா இருந்தாலுன்ட்டு. இளையராஜாவுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர்னா நிச்சயமாக வித்யாசாகர் தான் சொல்லுவேன். இளையராஜாவுக்கு அப்புறம் அவர் 89-90 வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாருமே பிடிக்கும்னாலும் வித்யாசாகர் வந்து இன்னும் அவர் கொண்டாடணுமே தோணிகிட்டே இருக்கும். எல்லா பாட்டுமே அவர் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு பாஸ்கர் சக்தி நிச்சயமாக அது பேசும்போது எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வித்யாசாகர்கிட்ட வந்து பாடல் வரிகள் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட இளையராஜாவுக்கு எப்படி வந்து சிச்சுவேஷன் வேணும் அந்த டியூன் கரெக்டாக வேணும்னு எதிர்பார்க்குறாரோ வைரம் வித்யாசாகர் அதே மாதிரி தான். அவருக்கு வந்து அந்த நிறைய இசை தெரியும். அது கவிதைகளை நிறைய படிக்கக்கூடியவர். நிறைய ஒரு பாடல்களை அவரே கேட்டு வாங்கும்போது நல்ல யுகபர்கள் நிறைய பேசியிருப்பார். இந்த பாடல் எழுதும்போது அவர்கிட்ட என்ன கேட்டார், ஏதாவது வேற எழுதினாரா? எனக்கு அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற வச்சும் பாசனை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். இதில் அவர் எழுதின ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னென்னா, தேகம் சிறகா மயிலி நிறகா மூடிய ஒன்றில் இத்தனை அழகா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இயல்புத்தோடு வந்து ரொம்ப கஷ்டம். வாலி தான் அதில் கிங்கு. சிறகா இறகான்னுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய வரும் நமக்கு. பட் அழகா அப்படின்னு முடிச்சிருந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. மொத்தமாகவே இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லைவ் சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
எனக்கு பெஸ்ட்டு வந்து கடைசியாக அந்த மது பாலகிருஷ்ணனோட வெர்ஷன் தான். அது அதிகமாக கிடைக்காது எங்கேயுமே. லிரிக்கும் உங்களுக்கு கிடைக்காது, பாட்டும் வந்து உங்களுக்கு ஃபுல் சாங்கில் எடுக்கலாம், இல்லைன்னா அது பெருசாக அப்போ வரலை. ஏன்னா அந்த பாட்டு தானே காட்டி அதில் மண்மீதி தான், இந்த மண்மீதி தான், நம் நாடகம் இந்த மண்மீதி தான் அவர் போட்டதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாட்டு வந்து நிச்சயமாகவே ஒரு ஸ்பெஷல் சாங்கு தான். அதை பாஸ்கர் சக்தி எழுதியிருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது ஆக்சுவலாக ரமேஷ் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார், வெயில் எல்லாம் ஒரு கவிஞரா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வெயில் எல்லாம் ஒரு கவிஞரா, அவர் பல கவிஞருக்கு சமம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா இங்கே ரெண்டு கவிஞர் இருக்கு, அவர் ஒரு ஒருத்தர் தான் கவிஞர் இருக்காருனா. ஆக்சுவலாக இந்த பாட்டு எழுதின பாஸ்கர் சக்தியும் ஒரு கவிஞர் தான் அப்படிங்கிறனாலும் இந்த பிறந்த நாளில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இந்த பாட்டை மட்டும் சொல்லிடுறேன், தேடிட்டு கிடைக்கலன்னா அப்புறம் அது மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறனால. புதிய ரத்தம் உதடு மொத்தம் வழங்கிட சொல் 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 என் நண்பே அப்படின்னு இவன் கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், விண்ணப்பம் நீ போடு இந்நாளிலே, கண்ணங்கள் பதில் சொல்லும் பின்னாளிலேன்னு அவன் சொல்லுவான். அதுக்கு இவன் சொல்லுவான், பதில் நான் வாங்க நாளாகுமா, அடி அம்மா நீ அரசாங்கமா அப்படின்னு கேட்பான். என் ஆசைகள் எப்போது கைகூடும் யார் சொல்ல, காவேரி நீராகுமா அப்படின்ட்டு இருக்கும். இது இப்படியே சும்மா பாடிக்கிட்டே இருந்த ஒரு 4-5 வருஷம் முன்னாடி தான் அப்போ யோசித்தா, அப்போ வந்து காவேரி நீர் வேணும்னு மத்திய அரசுக்கு விண்ணப்பம் போடுவாங்க. நீங்கள் தந்தி இதில் வரும், மத்திய அரசுக்கு மாநில அரசு விண்ணப்பம்னு இப்போ கடிதம் போடுறாங்களே அந்த மாதிரி விண்ணப்பம் விண்ணப்பம்னு இருக்கும். அப்போ முத்தம் கேட்குறத, நீ அரசாங்கமானு ஏன் வருது, ஒரு லவ் சாங்கில் அரசாங்கமானு ஏன் வருது அப்படின்னு யோசிச்சா, என்ன பொலிட்டிக்கல் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு யோசிச்சா, விண்ணப்பம் நீ போட இந்நாளிலே, கன்னங்கள் பதில் சொல்லும் பின்னாளிலேன்னு அவன் சொல்கிறார். அப்போ பதில் நான் வாங்க நாளாகுமா, பதிலே கிடைக்காதா, அடி அம்மா நீ அரசாங்கமா, நீ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி பதிலே போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீர் கூட அதில் கனெக்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு வரிகளை கேட்டு ரசிக்கிற நான் வந்து பாசன் எழுதின ஒரு பாட்டை எப்படி நான் கேட்கவும் இல்லை பெருசாக பார்க்கவும் இல்லை, சொல்லும்போது தான் கேட்டேன். லைவ் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் லைவ் மியூசிக் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், ஒரு மியூசிக் டைரக்டர் முயற்சி பண்ணாத ஒரு விஷயம். அது முயற்சி பண்ணும்போது வாசன் தான் இந்த படத்துக்கு டைலாகு, அது போக ஒரு சிறப்பான கௌரவ தோற்றம் வேறு கொடுத்துருப்பார். அவர் வந்து இந்த பாட்டை எழுதணும்னு அவர் ஏன் கேட்டுட்டார், அது எழுதும்போது நடந்த சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் அவர் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.